வணக்கம். இது குற்றம் தேடி. நான் சாம்ராட். இந்த வாரத்தில் மட்டும் எக்கச்சக்கமான குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை மக்களை தாக்குறது, சென்னையில் அதிகரிக்கிற செயின் பறிப்பு சம்பவங்கள், குழந்தைகள் மீதான வன்முறை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் முக்கியமான சில குற்றச்சம்பவங்களை பற்றி தான் இன்றைய குற்றம் தேடி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அரண் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் பல இடங்களில் மக்களுக்கு பிரச்சனையே காவல்துறையால் தான். அப்படி ஒரு சம்பவம் தான் இது. போலீஸார் தாக்கியதால் ஒரு உயிரே போயிருக்கு. எங்கே என்ன நடந்தது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வாகன சோதனை என்ற பெயரில் போலீசாரின் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த கொடுமை மதுரையில் நடந்திருக்கின்றது. மதுரை ஆலங்குளத்தை சேர்ந்தவர் விவேகானந்த குமார். இவர் செம்மக்கல்லில் டயர் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். தினமும் விற்பனை முடிந்த பிறகு கடை பணியாளர் சரவணகுமாருடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்புவது வழக்கம். அப்படி கடந்த சனிக்கிழமை கடை அடைத்துவிட்டு இரவு 11 மணியளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அண்ணாமலை தியேட்டர் அருகே வைகை பாலத்தின் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் விவேகானந்த குமாரை நிறுத்தியுள்ளனர். அவர் அந்த இடத்தில் நிறுத்தாமல் சென்றுள்ளார். அவர் மிக வேகமாக வந்ததால் போலீஸ் கை நீட்டிய உடனேயே நிற்க முடியவில்லை. சற்று தள்ளி நிறுத்த முயற்சித்தார். தாங்கள் நிறுத்த சொல்லியும் நிறுத்தவில்லை என கோபமடைந்த போலீசார் உடனே கையிலிருந்த லத்தியை எடுத்து அவர் மீது வீச நிலை தடுமாறி வண்டியிலிருந்து சரிந்தனர் இருவரும். பின்னால் அமர்ந்திருந்த சரவணகுமார் சிறிய காயங்களுடன் தப்பித்துக் கொண்டார். ஆனால் பின்னந்தலையில் அடிபட்டு அந்த இடத்திலேயே சுயநினைவு தப்பி போனார் விவேகானந்த குமார். அவரை உடனே போலீஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் போலீசார் மறுத்துவிட்டதாக கூறப்படுகின்றது. ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்த பிறகு அவர் மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். இரவு வியாபாரம் முடித்து வீடு திரும்புவார் என காத்திருந்த அவரது குடும்பத்திற்கு இந்த சம்பவம் மாபெரும் துயரமாக அமைந்துவிட்டது. விவேகானந்த குமாரின் மரண செய்தியை கேட்ட குடும்பத்தினரும் உறவினர்களும் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தவறு செய்த போலீசாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். காவல்துறை சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் மீது உரிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. அந்த நடவடிக்கை உரிய வழக்குகள் பிரிவுகளில் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்ட பின்புதான் நாங்கள் உடலை பெற்றுக்கொள்வதாக காவல்துறையிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த இரவில் என்ன நடந்ததென்று சரவணகுமார் கூறுகையில், கடையை பூட்டி முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காண்டி ரெண்டு பேர் செல்லூருக்கு வந்தோம். திரும்ப சாப்பிட்டு என்னை வந்து வீட்டுக்கு இறக்கி விடுறதுக்காண்டி வந்தார். அப்போ செல்லூர் பாலத்தில் நோக்கி வந்துக்கிருந்தோம். அண்ணாமலை தட்டவர்கள்கிட்ட வந்து என்னை இறக்கி விடுறதுக்காண்டி வந்தவர். அப்போ செல்லூர் பாலம் தாண்டினோன்னு ஒரு 6-7 போலீஸ்காரங்க நின்றுருந்தாங்க. ரெண்டு பேர் கையை காமிச்சாங்க. அதை கவனிக்காமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம். அதுக்காண்டி முன்னால் இருந்த 4 பேர்த்தில் அதில் ஒருத்தர் வந்து கம்பு வச்சு எங்களை அடிக்கிறாரு. அடித்தோன்னே நாங்கள் அப்படியே கீழே விழுந்துடும் அந்த ஸ்பாட்லேயே. அவருக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. மூக்கில் ரத்தம் வருது, எனக்கு வந்து வாய் இல்லை, ரத்தம் வருது. அப்போ நாங்கள் தூக்கி ஓரமாக குறைச்சிட்டு அவனுக்குள்ளே பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து, அப்போ செல்ஃபோன் கொடுங்க சார், ஃபோன் அடிக்கணும் வீட்டுக்கு தகவல் பெறுத்தனுக்கு, கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டக்கும் கொடுக்க விட மாட்டுறாங்க. அவங்க ஆம்புலன்ஸில் எங்களை கூப்பிட்டு போயிருந்தால் காப்பாற்றிருக்கலாம்.
அப்புறம் திரும்ப நான் என் ஃபோனை கீழே கடந்து எடுத்து அதிலிருந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவர் ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் அவர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போட்டு இஎஸ்சி ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அது இஎஸ்சி கூட்டு போனான்னு சொல்லி ஜிஹெச்சுக்கு வந்து அவர் எங்களை அட்மிஷன் போட்டார். அடித்தோடனே கீழே விழுந்த பார்த்துட்டு அவங்க அப்படியே ஓரமாக நின்றுட்டாங்க, இதாகி அவங்களுக்கே ஒரு ஸ்டாக் ஆகி அந்த இடத்துல அவங்க எதுவுமே செய்யலை. நாங்கள் ஜிஹெச் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தது. திருமணமாகி 1.5 வயது ஆண் குழந்தையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த விவேகானந்தகுமாரின் மரணம் அந்த குடும்பத்தையே நிலை குலைய வைத்திருக்கின்றது. அதாவது இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு கொலை. இந்த கொலைக்கு தக்க காரணம் காவல்துறை எங்களுக்கு சொல்லணும். இல்லைன்னா இதுக்கு சரியான பதில் சொல்லலைன்னா அவங்களுக்கு ஒரு 1 வயது மனைவி, ஒரு 1.5 வயதில் ஒரு குழந்தை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்லணும். இதனிடையே மனைவி கஜப்பிரியா விவேகானந்தகுமாரின் இழப்பை தாங்க முடியாமலும் குழந்தையின் எதிர்காலம் என்னவாகும் என யோசித்து நிலையில் தூக்கு போட்டு தற்கொலை முயற்சி செய்துள்ளார். அவரை மீட்டு உறவினர்கள் மதுரை ராஜாச்சி மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் ஒருவரை சஸ்பெண்ட் செய்துள்ளனர். இது வெறும் காவல்துறையின் கண் துடைப்பு என குற்றம் சாட்டுகின்றனர் உறவினர்கள். மிக மோசமான ஒரு விசாரணை நடைமுறையாக இருக்கிறது. இந்த நாட்டில் எங்கேயும் அப்படி நடக்காது, ஆனால் அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்கன்றது தெரியல. இந்த லோக்கல் மினிஸ்டர் செல்லூர் ராஜு எங்கே போனார்னு தெரியல. இவங்கெல்லாம் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். முதல்வர் பதில் சொல்ல வேணாமா? அது இப்படி பாதிக்கப்பட்டதுனால இன்னைக்கு இறந்தவரோட மனைவியும் காலையில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அவங்களும் ஆபத்தான நிலைமையில் ஜிஹெச்சில் இருக்காங்க. அவங்க பிழைக்கிறது கடினம்னு சொல்கிறாங்க. இப்போ 2 உயிர் போகிறதுக்கு வந்து அரசாங்கம் காவல் முதல்ல காவல்துறை தாக்குனது, அடுத்து காவல்துறை அரசாங்கத்தோட அலட்சியம் தான் இப்போ 2வது சம்பவம் நடக்குது. இன்றைக்கி அவங்க 1.5 வயது குழந்தை வந்து அனாதையாக வந்து தெருவில் வந்து இன்றைக்கி யார் பொறுப்பு? இன்றைக்கி எல்லாம் போயிடுவோம், யார் வந்து அதுக்கு பொறுப்பு இருக்குது அந்த குழந்தைக்கு அப்படின்ற கேள்விக்கு வந்து இந்த நாட்டின் ஆட்சியாளர் தான் பதில் சொல்லணும். ஓட்டு கேட்க மட்டும் வராங்க, இந்த பிரச்சனையெல்லாம் வர்றபோது எங்கே ஓடுறாங்கன்றது தெரியலை. அப்போ எல்லாரும் சேர்ந்து குற்றம் செய்த காவல்துறையை காப்பாற்ற பார்க்குறாங்க. போலீஸ் சீருடை அணியாமல் வேறொருவர் இதே போல வாகனத்தில் வந்த ஒருவரை கம்பால் அடித்து அவர் கீழே விழுந்து இறந்திருந்தால் அதன் பெயர் கொலை. ஆனால் இதை காக்கி சீருடை அணிந்தவர்கள் செய்ததால் அதற்கு சட்டம் பாதுகாப்பு வழங்குகிறது. இன்று தங்கள் குடும்பத்தின் ஒரே உழைக்கும் உயிரை இழந்துவிட்டு அவர்கள் பரிதவித்து நிற்கின்றனர். ஆனால் மதுரை தல்லாகுளம் போக்குவரத்து போலீஸோ விவேகானந்தகுமார் நிலை தடுமாறி கீழே விழுந்து இறந்து விட்டதாக வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. அந்த புகாரிலே தெளிவாக வந்து 6-7 போலீஸார் வந்து மறிச்சாங்க. அதில் ஒரு போலீஸார் வந்து லத்தியை வச்சு நெஞ்சில் ஓங்கி அடித்தார் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எஃப்ஐஆர்லேயே வருது, இதெல்லாம் எஃப்ஐஆரில் எழுதிட்டு. ஆனால் செக்ஷன் மட்டும் போலீஸ் எப்படி விளக்குத்தூண் போலீஸ் போட்டிருக்கிறாங்கன்னா, அதாவது இவங்களே வேகமாக போய் அஜாக்கிரதையாக அதிவேகமாக போய் வண்டியிலேருந்து கீழே விழுந்த மாதிரி இவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. முதல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் முத போட்ட எஃப்ஐஆரே வந்து போலீஸை காப்பாற்றுறதுக்காக இவங்க போட்டது அப்படின்றது வந்து அதில் கிளியர் ஆகிடுச்சு. இது உயர் அதிகாரிகள் நாங்கள் பேசுகிற போது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, இதில் வந்து தவறு வந்து நடந்திருக்குது அப்படின்னு. சக போலீஸை காப்பாற்ற பதியப்பட்டிருக்கும் பொய் வழக்கு இது என்பது எழுந்திருக்கும் குற்றச்சாட்டு. தென்மண்டல ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினாலும் மக்களுக்கு அவர் சொல்வதன் மீது எந்த நம்பிக்கையும் ஏற்படவில்லை. அப்போ குற்றம் செஞ்சவங்களை இவங்க ஏன் பாதுகாக்கிறாங்க? அப்போ போலீஸ் தேவையில் இந்த ஆட்சி நடக்கிறதுனால தான் போலீஸ் அவங்க வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்றதான் வந்து. சாதாரண மக்கள் குற்றம் பண்ணாலோ வேறு வழக்கறிஞர்களோ யாரோ பண்ணால் உடனே போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் போலீஸ் ஒரு தப்பு பண்ணால் அவங்க ஏன் பாதுகாக்கிறாங்க அப்படின்றது தெரியல. இப்போ உடனே வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, இவங்க வந்து நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் நேரம் ஆல்டர் பண்ணி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள சஸ்பெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் இதுவரை அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. அப்போ காவல்துறைக்கு ஒரு நீதி, மக்களுக்கு அநீதி அப்படின்ற ஒரு அணுகுமுறை தான் இருக்குது. சட்டம் எல்லாம் மக்களுக்கு தான், காவல்துறைக்கு சட்டம்ன்றது எதுவுமே கிடையாது. காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற காவலர்களை பார்த்தா அவங்க நமக்கு நண்பனாக இருக்க வேண்டாம், சக மனிதனை மதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் போதுமானது. குழந்தைகள் மீதான வன்முறை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. பால்மனம் மாறாத குழந்தைய கொலை செஞ்சுருக்காங்க. கொலைக்கான காரணம் தான் என்ன? மர்மமான கொலை செய்யப்பட்டிருக்கு இந்த 2.5 வயசு குழந்தை. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் செங்கம்பள்ளியைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவர் கோவை விளாங்குறிச்சி தனலட்சுமி நகரில்
மனைவி காஞ்சனா மற்றும் 2.5 வயது குழந்தை அரும்பதாவுடன் வசித்து வந்தார். கனகராஜ் JCP இயந்திரம் வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். தொழில் காரணமாக அடிக்கடி வெளியூர் செல்லும் வழக்கம் கொண்ட கனகராஜ் அப்போதெல்லாம் மனைவியையும் குழந்தையையும் அருகில் உள்ள மாமியார் வீட்டில் விட்டு செல்வார். அப்படித்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் மனைவி குழந்தையை விட்டுவிட்டு வெளியூர் கிளம்பினார். ஞாயிறு இரவு தனது அம்மா, பெரியப்பா, சித்தி மகன் உள்ளிட்ட உறவினர்களுடன் இருந்த கனகராஜின் மனைவி காஞ்சனா இரவு நேரத்தில் வழக்கம்போல் தனது அறைக்கு தூங்கச் சென்றுள்ளார். இதன் பிறகு நடந்தவைதான் விசித்திரமும் மர்மமும் நிறைந்தவையாக உள்ளன. அதிகாலை 3 மணி அளவில் குழந்தை அழுததாகவும் அப்போது எழுந்து தாய்ப்பால் கொடுத்து தூங்க வைத்ததாகவும் சொல்லும் காஞ்சனா 4 மணி அளவில் விழித்து பார்த்தபோது படுக்கையில் குழந்தை இல்லை என சொல்கிறார். உடனே அந்த அதிகாலை நேரத்தில் குடும்பமே பரபரப்பானது. எல்லோரும் ஆளுக்கூறு திசையில் தேடிச் சென்றனர். குழந்தை இருக்கும் இடம் தெரியவில்லை. கணவர் கனகராஜுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அவரும் வந்து சேர்ந்தார். குழந்தை மாயமானது குறித்து பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில்தான் அடுத்த நாள் காஞ்சனாவின் வீட்டிலிருந்து 500 மீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு பாழடைந்த கிணற்றில் அந்த 2.5 வயது பிஞ்சு குழந்தையின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆள் நடமாட்டம் இல்லாத வெளிச்சம் குறைவான அதிகாலை நேரத்தில் 2.5 வயது குழந்தை அவ்வளவு தூரம் சென்றது எப்படி? யாரோ ஒருவர் அழைத்து கொண்டு அல்லது தூக்கிக் கொண்டுதான் சென்றிருக்க வேண்டும். அப்படி தூக்கிச் சென்றது யார்? வெளிநபர்கள் உள்ளே நுழைந்தால் எப்போதும் குறைக்கும் நாய் அன்று சத்தமே எழுப்பாதது ஏன்? இப்படியான எல்லா சந்தேகங்களும் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அல்லது குடும்பத்துக்கு அறிமுகமான ஒருவர்தான் இந்த கொலையை செய்திருக்க முடியும் என விசாரணையை காவல்துறை தீவிரப்படுத்தியது. வீட்டிலிருந்த அனைவரிடமும் தனித்தனியே விசாரணை நடத்தியது காவல்துறை. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த காஞ்சனாவின் உறவினர் ரகுநாதன் தான் நடந்த சம்பவத்திற்கு காரணம் என தெரிய வந்தது. இவர் குழந்தைக்கு தாய்மாமா உறவு முறை. இந்த ரகுநாதன் பாலியல் நோக்கத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை அரும்பாவை வெளியே தூக்கி வந்துள்ளார். அப்போது வெளித்து கொண்ட குழந்தை சத்தம் போட்டுள்ளது. ரகுநாதன் குழந்தையின் வாயில் துணியால் பொத்தியுள்ளார். குழந்தை மயக்கமடைய என்ன செய்வதென தெரியாமல் அருகே இருந்த கருவேலங்காட்டில் உள்ள கிணற்றில் வீசியுள்ளார் என்பது தொடர் விசாரணையில் தெரிய வந்தது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை என்பது அதிகரித்து வருகிறது. அடிக்கடி நாளில் வருகிற செய்திகள் பதற வைப்பதாக இருக்கின்றன. இதன் அடிப்படையில் மனநல குறைபாடு என்ன என்று பார்த்தோமானால், இவர்களுக்கு ஒன்று தாழ்வு மனப்பான்மை, அடுத்தது பயம். பாலியல் உணர்வுகளில் இவர்களுக்கே இவர்களை பற்றிய சந்தேகங்கள், இவையெல்லாம் சேர்ந்து இவர்கள் வயது வந்த பெண்களிடம் தங்கள் பாலியல் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாது என்பதனால் இது போன்ற குழந்தைகளை நாடுகிறார்கள். குழந்தையை நான் தான் வீசி கொலை செய்ததாக போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார் ரகுநாதன். சிறு குழந்தைகளிடம் தங்கள் பாலியல் வன்முறையை இவர்கள் ஈடுபடும் பொழுது இவர்களுக்கு மனதளவில் மாற்றங்கள் இருந்தால் கூட உடலில் நிச்சயமாக எந்த மாறுதலும் இருக்காது. ஆனால் அந்த குழந்தை பயந்து போவது, ஒரு பதறிப்போய் தன்னை விடுபட்டு கொள்ள முடியாத நிலையில் இருப்பது, இவையெல்லாம் சேர்ந்துதான் இவர்களுக்கு ஒருவித மன சந்தோஷத்தை கொடுக்கிறது. இது ஒரு வகை பாலியல் வக்கிர புத்தி, பெர்வர்ஷன் என்று சொல்வார்கள். இந்த பெர்வர்ஷன் காரணமாக இவர்கள்
இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். ஒன்று, மற்றவர்களை துன்புறுத்தி பார்ப்பது. அடுத்தது, தன்னுடைய இயலாமையை இது போன்ற காரியங்களில் தீர்த்து கொள்வது. இவையெல்லாம் சேர்ந்துதான் இவர்களை இது போன்ற செயல்களில் ஈடுபட வைக்கின்றனர். ரகுநாதனை கைது செய்துள்ள காவல்துறை மேலும் குழந்தை அரும்பதா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகவில்லை என தெரிவித்துள்ளனர். ஒரு பச்சை குழந்தையை கொலை செய்ய இந்த அரக்கர்களுக்கு எப்படி மனசு வருது? குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறையும் பாதுகாப்பின்மையும் உறவினர்களாலேயே ஏற்படுறது அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் வாழ்வை கூட ஆரம்பிக்க கூட செய்யாத இந்த பிஞ்சு குழந்தைகளை கொல்றவங்கள சட்டம் மிக கடுமையா தண்டிக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போதுன்னு தெரியல. அடுத்து, சென்னை மாநகராட்சியில் ஒரே நாளில் 10 இடங்களில் பெண்கள்கிட்ட செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு. பெண்களை கொடுமையான முறையில் சாலையில் தரத்தரவனை இழுத்து சென்று சங்கிலி பறிக்கும் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. இதனால் பொதுமக்கள் வெளியே வர்றதுக்கே ரொம்ப அச்சப்படுறாங்க. சென்னையில் அதிக அளவில் செயின் பறிப்பு மற்றும் செல்போன் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இதை தடுத்து நிறுத்த சென்னை மாநகரம் முழுவதும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் அதே நேரம் சாத்தியமான அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி ஒரே நாளில் மட்டும் சென்னையில் 10 இடங்களில் சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில் அருகே நடந்து சென்ற அதிகாரி ஒருவரிடம் 5 சவரன் செயின் பறிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மயிலாப்பூர் முண்டக்கண்ணியம்மன் கோவில் தெருவில் சாந்தா என்ற பெண் நடந்து செல்லும் போது 2 நபர்கள் செயின் பறிப்பில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. காலங்கத்தில் பால் கடிக்க பூ கடிக்க எங்கே போக எங்களுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா செயின் வரான் டூ வீலர் வர ஹெல்மெட் மாட்டிக்கிறேன். பின்னாடிக்கிறவனா அடுத்து போகிறான். முன்னாடிக்கிறவன் ஒட்ட வரா இல்லை கிட்ட வரா, பின்னாடிக்கிறவன் கரண்டோ இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் செயின் வர அடுத்துட்டு போயிடறாங்க. நேற்றுக்கணுமா இங்கே மயிலாப்பூர் அங்கல பரமேஸ்வரி கோயில்கிட்ட செயின் வரணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியாது. இங்கே கோயில்கிட்ட மாமிங்களே வந்தாங்கன்னா மாங்கடத்தில் குங்கமஞ்சா வச்சிருந்த காலத்தில் அது மேலே தூக்கி போட்டு வராங்க. நாங்கள் கடைக்காரங்களாம் பொதுவாக மாங்கடத்துக்கு உள்ளே விடுமா சொன்னால் தான் உள்ளே விடுன்னு போகிறாங்க. அந்தளவுக்கு அவங்களும் கொஞ்சம் இது இல்லாமல் வரோம். எங்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு பொருள் போடக்கூடும். நாங்கள் பூ கடிக்க வடிக்க தலை எழுந்து நாலு மணிக்கு போகிறோம். பின்னாடிக்கு வர்றாங்க. ஹெல்மெட் போட்டு தான் வரானுங்க. அடுத்து போகிறாங்க. போலீஸ் வராங்க. 2 வண்டி அங்கே கேமரா வச்சுருக்காங்க. கேமராக்கு ஒன்று கேஷன் கொடுக்கவே இல்லை. போன வாரத்தில் இங்கே வந்து வண்டியெலாம் கொட்டிட்டு போச்சு. டூ வீலர்லாம் போச்சு. இங்கே கேமரா போட்டு 5 மாதம் ஆகுது. இன்னும் ஒர்க் ஆகலை. லைட்டு வரவங்களும் சொல்கிறாங்க லைட்டு ஏறியில் ஒர்க் ஆகலை. எது நடந்தாலும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போட்டுதே வேஸ்ட்டு. கோட்டூர்புரத்தில் செல்வி என்றவர் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பும் போது 2 நபர்கள் அவரை சரமாரியாக தாக்கி செயின் பறிப்பில் ஈடுபட்டு உள்ளனர். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். நான் போயிட்டு வந்து 10 அடி வரை தள்ளி பைக்கில் 2 பேர், ஒருத்தன் ஹெல்மெட் போட்டிருந்தான், ஒருத்தன் ஹெல்மெட்டு போடல. இப்போ செயினை பிடிச்சி அப்படியே அறுத்து கீழே தள்ளிட்டான். தள்ளிட்டு பிறகு நான் என்ன பண்ணேன், மறுபடியும் அந்த செயினை கட்டிமாக பிடிச்சேன். நான் போராடினேன் அவங்ககிட்டருந்து. நான் உயிருக்கே போராடுற மாதிரி போராடினேன். விடவே இல்லை. நான் விடாதுனா கன்னத்துலேயே 1 அடி விட்டான் வரேன். அதுக்கப்புறமா நான் விடல. அதுக்கப்புறம் ஜனங்கள்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்துட்டாங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நான் அதை பக்கத்தில் ஒன்றுமே முடியல சார். என்னால் 25 வயசு இருக்கும் சார். அவங்க 2 பேருக்குமே வந்து போலீஸை வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நான் எடுக்கிறேன். சிசிடிவி கேமராலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
இங்கேயே நாலு வாட்டி அந்த பக்கமும் நடந்துக்குது. பொம்பளைங்க எங்கே தைரியமாக நடந்து போக முடியுது? ஒரு காருக்கு நாங்கள் கூட போட்டுன்னு போக முடியல. இப்படி பட்டணம் இப்படி பண்ணுறாங்கன்னா ஊருக்கே ஒரு ஆபத்து இல்லாமல் இருக்குது. உங்களை விடவே கூடாது சார் சொல்கிற மாதிரி. இதேபோல் சென்னை பெரும்பாக்கம் மற்றும் ஆதம்பாக்கம் பகுதிகளிலும் சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இதில் ஒரே இடத்தில் மட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஒரே கும்பல் வெவ்வேறு இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என காவல்துறை யூகிக்கின்றது. சாலையில் நடந்து செல்லும் போது திடீரென செயின் பறிப்பு திருடர்கள் வந்துவிடுவதால் வீட்டை விட்டு வெளியில் வரவே அச்சப்படும் சூழல் எழுந்துள்ளதாக கூறுகின்றனர் பெண்கள். கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் நடந்து முடிந்த சம்பவங்களோட காட்சிகளை மட்டுமே நம்மளால பெற முடியும். மாறாக ஒரு குற்றச்செயல் நடைபெறுவதற்கு முன்பே அது தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு வெறுமனே கேமரா கண்கள் போதாது, காவல்துறையும் கண்காணிப்பு கண்களே தேவை. இத்துடன் குற்றம் தேடி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம்.